காலம் மூன்றாம் வாரம் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம் இறை வாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1:2-11 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்நாள்களில் அசரியா நெருப்பின் நடுவில் எழுந்து நின்று உரத்த குரலில் பின்வருமாறு மன்றாடினார். உமது பெயரை முன்னிட்டு எங்களை என்றும் கைவிட்டு விடாதீர். உமது உடன்படிக்கையை முறித்து விடாதீர். உம் அன்பர் ஆபிரகாமை முன்னிட்டும், உம் ஊழியர் ஈசாக்கை முன்னிட்டும், உம் தூயவர் இஸ்ரவேலை முன்னிட்டும் உம் இரக்கம் எங்களை விட்டு நீங்க செய்யாதீர். விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் அவர்களின் வழிமரபினரை பெருக செய்வதாக நீர் அவர்களுக்கு உறுதியளித்தீர். ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் மற்ற மக்களினங்களை விட நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்துவிட்டோம். உலகெங்கும் இன்று தாழ்வடைந்தோம். இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை, இறைவாக்கினர் இல்லை, தலைவர் இல்லை, எரிவலி இல்லை, எந்த பலியும் இல்லை, காணிக்கை பொருளோ தூபமோ இல்லை. உம் திருமுன் பலியிட்டு உம் இரக்கத்தை பெற இடமே இல்லை. ஆயினும் செம்மறிக்கடாக்கள் காளைகளால் அமைந்த எரிபலி போலும், பல்லாயிரம் கொழுத்த ஆட்டுக்குட்டிகளால் ஆன பலி போலும், நொறுங்கிய உள்ளமும் தாழ்விற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. அவ்வாறே எமது பலி இன்று உம் திருமுன் அமைவதாக. நாங்கள் முழுமையாக உம்மை பின்பற்றுவோமாக. ஏனெனில் உம்மில் நம்பிக்கை வைப்போர் வெட்கத்திற்கு ஆட்பட மாட்டார். இப்பொழுது நாங்கள் முழு உள்ளத்துடன் உம்மை பின்பற்றுகிறோம். உமக்கு அஞ்சி உம் முகத்தை நாடுகிறோம். எம்மை வெட்கத்துக்கு உள்ளாக்காதீர். மாறாக உம் பரிவிற்கு ஏற்பவும் இரக்க பெருக்கிற்கு ஏற்பவும் எங்களை நடத்தும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 21-35 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா எனக் கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா எனக் கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ஒரு பெண் ஒரு வயதான குருவானவரிடம் வந்து, ஃபாதர், நான் கடந்த காலங்களில் செய்த பாவங்களை குறித்து இப்போது மிகவும் வருத்தப்படுகின்றேன். இந்த அளவிற்கு அற்பத்தனமான வாழ்வு வாழ்ந்திருக்கின்றேனே என்று என்னையே நொந்து கொள்கின்றேன். நான் செய்த பாவங்கள் ஒரு பெரிய மணல் மூட்டையைப் போல பாரமாக என் தலையை அழுத்திக் கொண்டிருப்பது போன்ற உணர்வு என்னிடம் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது என்று மனம் விரும்பி சொன்னாரா? அதற்கு அந்த குருவானவர், நீ சொன்ன அந்த மணல் மூட்டையை கடலுக்கு எடுத்து சென்று தண்ணீர் ஓரமாக வைத்தால் என்ன நடக்கும் என்று கேட்டார். அதற்கு அந்த பெண், கடல் அலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மணலை கரைத்து எடுத்து சென்றுவிடும் என்று பதில் தந்தார். அதற்கு அந்த குருவானவர், சரியாக சொன்னாய், உன் பாவ மூட்டையையும் கடவுளின் பாதத்தில் வைத்து அவரிடம் சரணடை, அவரது அன்பின் அலையில் அது ஒன்றுமில்லாமல் கரைந்துவிடும். கடந்த காலத்தில் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை எண்ணி குற்ற உணர்வு கொண்டு உன் நிகழ்கால வாழ்வையும் எதிர்கால வாழ்வையும் தொலைத்து விடாதே என்று பதில் தந்தாராம். இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதி கடவுளின் பேரன்பிலிருந்து வெளிப்படும் அளவு கடந்த மன்னிப்பை பற்றி பேசுகின்றது. மனிதர்களாகிய நாம் உடல் அளவிலும் செயல் அளவிலும் செய்யும் பாவங்களை விட பல மடங்கு பாவங்களை நம் உள்ள அளவிலும் சிந்தனை அளவிலும் செய்கின்றோம். நினைத்து பாருங்கள், நாம் செயல் அளவில் செய்யும் குற்றங்களுக்காக மட்டுமல்ல, எண்ண அளவிலும் சிந்தனை அளவிலும் செய்யும் குற்றங்களுக்காகவும் சிறையில் போடப்பட்டால் நம்மில் எத்தனை பேர் சிறைக்கு வெளியே இருப்போம்? எனினும் இப்படிப்பட்ட சிந்தனை அளவிலான பாவங்கள் கூட இருக்கின்ற மனிதர்களுக்கு தெரியவில்லை என்றாலும் நிச்சயம் கடவுளுக்கு தெரியும். இப்படிப்பட்ட அளவு கடந்த பாவங்களை இறைவன் கணக்கு பாராமல் மன்னிக்கின்றார். இருப்பினும் இறைவனது இப்படிப்பட்ட அளவு கடந்த மன்னிப்பை அனுபவிப்பதற்கு மிக அவசியமானது நாம் சக மனிதர்களை மன்னிப்பதாகும் என்பதை இன்றைய நற்செய்தியின் அடிநாத செய்தியாக இருக்கின்றது. உங்கள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிடில் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்ற இயேசுவின் வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, நாம் மற்றவர்களை மன்னித்த பின்புதான் கடவுள் நம் பாவங்களை மன்னிப்பார் என்று புரிந்து கொண்டோம் என்றால் அது சரியானது அல்ல. காரணம், கடவுளது அன்பும் மன்னிப்பும் அளவு கடந்தது, நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது. நாம் பிறரது பாவங்களை மன்னித்த பின்புதான் கடவுள் நம் பாவங்களை மன்னிப்பார் என்று புரிந்து கொண்டோம் என்றால் அவரது மன்னிப்பும் அதற்கு பின்னால் இருக்கின்ற அன்பும் நிபந்தனைக்கு உட்பட்டது என்றாகிவிடும். இதற்கு மாறாக இறைவனது அன்பு நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது, அளவு கடந்தது என்றால் அவரது மன்னிப்பும் நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது. அதாவது, கடவுள் எந்த நிபந்தனைகளையும் இட்டு நம்மை மன்னிப்பதில்லை. நாம் பாவம் செய்த அடுத்த கணமே அவர் தனது அணைகடந்த அன்பின் காரணமாக நம்மை மன்னித்து விடுகின்றார். எனினும் இப்படிப்பட்ட மன்னிப்பு நம்மை வந்தடையாமல் இருப்பதற்கான காரணம் நாமே நம்மில் தடையை ஏற்படுத்தி இருப்பதாகும். நம் பாவங்களுக்காக மன வருத்தப்படாமல் இருப்பதும் பிறரை மன்னிக்காமல் இருப்பதுமே அந்த தடை. நம் பாவங்களுக்காக வருத்தப்பட்டு பிறர் நமக்கு எதிராக செய்த பாவங்களை மன்னித்து எப்பொழுது இந்த தடையை நீக்குகின்றோமோ அப்பொழுதே இறைவனது மன்னிப்பு நமதாகிவிடுகின்றது. இறைவன் நம்மை மன்னிப்பாரா இல்லையா என்பதில் நாம் சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. காரணம், அவரால் மன்னிக்காமல் இருக்க முடியாது.
எனினும் அந்த மன்னிப்பு நம்மை வந்தடைவதற்கு தடையாக இருப்பவற்றை நாம் நீக்க முன்வர வேண்டும். ஜெபம். இறைவா, எங்களிடம் உள்ள தடைகளை அதிகம் அதிகமாக நீக்கிக் கொள்வதன் வழியாக உம்முடைய அருளையும் அன்பையும் மன்னிப்பையும் அதிகம் அதிகமாக அனுபவிக்க வரம் தாரும். ஆமேன்.